நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து யார் பேச போறதை கேட்க போறீங்க அப்படின்னா, கவிதா மிஸ் உடைய சித்தப்பா பேச போறாங்க. அவங்க பேர் வந்து ராஜா, ராஜா சார் பேச போறாங்க. அவங்களுடைய மனைவியும் கூட பக்கத்துல உட்காந்துருக்காங்க, சகுந்தலா மேடம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் வேணிஷ் வந்து பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜா சார் வந்து நம்மளுக்கு விவசாயத்தை பத்தி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்ல போறாங்க. அது போக மண் வகைகள், எந்தெந்த மண் வந்து எந்த இதுக்காக பயன்படும், எந்தெந்த வந்து விளைச்சலுக்கு எந்தெந்த விவசாயம் பண்ண பயன்படும் அப்படின்னு சொல்லி, அது போக நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலுக்காக ஸ்பெஷலாக வந்து இப்போ ஸ்பீச் கொடுக்க போறாங்க. ஸ்பெஷல் ஸ்பீச், அதனால நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பாப்போம் அவங்க பேசுறது வந்து. இப்ப நீங்க கேட்க போறீங்க, வகைகள் வந்து நிறைய இருக்கு, நிறைய விதமான மண் இருக்கு. எந்தெந்த மண் வந்து எந்தெந்த விளைச்சல் பண்றதுக்கு, என்னென்ன விவசாயம் பண்றதுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. வணக்கம், என்னுடைய பேர் ராஜா. எங்க ஊரை சுத்தி பல வகையான மண்ணுகள் இருக்கு. எங்க ஊர்ல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கூட அந்த தண்ணி வந்து நிற்கக்கூடிய தன்மை கிடையாது. அப்படியே பூமிக்குள்ளே இழுத்து வச்சு மறுபடியும் நமக்கு சேமிப்பு பண்ணி வெளியே தான் கொண்டு வருமே தவிர, ஓடி போய் எங்கேயும் கடல்லையோ அல்லது எங்கேயும் குட்டையிலையும் போய் சேராது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த இடத்துலயே வந்து தண்ணி வந்து அப்படியே கீழே இறங்கி பூமியில் சேவ் ஆயிரும். அதனால் எங்கள் ஊரில் குறைஞ்சது ஒரு 35 அடி 30 அடிக்குள்ளே தண்ணீர் மட்டும் என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது. அந்தளவுக்கு செழிப்பான மண் உள்ள ஏரியா வந்து எங்கள் ஏரியா. இங்கே சுற்றி இருக்கிற குளங்கள் குட்டைகள் எல்லாத்துக்குமே தண்ணி விடுறதுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களை வந்து தண்ணி விடக்கூடாது, நாங்கள் விவசாயம் பண்ணணும், எங்கள் இடம் அது வந்து பொதுவாக பார்க்க போகிறதா கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட் அவங்களுக்கு மிச்ச சும்மா வளர்க்குற நேரத்தில் விவசாயம் பண்ணட்டும் அப்படின்ட்டு பட்டா பண்ணி கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த இது எங்கள் சொந்த இடம் அப்படின்ட்டு அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. ஆனால் பழைய ரெக்கார்டுகளை புரட்டி பார்த்தோம்னா அந்த இடங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், அது வந்து நத்தமாக இருந்தது அவங்க பட்டா பண்ணி பணக்காரங்கள் வச்சுருக்காங்க. அதில் இப்போ தண்ணி விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் எங்களோட நீர் வளம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு, உப்பு கைக்கூடிய தன்மை ஆகிட்டு. இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் சுற்றி எடுக்க போகிறாச்சுன்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து முன்னாடி வாழைகள் மேக்சிமம் வந்து நெல் வகைகள் தான் பயிரிட்டாங்க. இப்போ அந்த தண்ணி உப்புத்தன்மையாக மாறினதுனால என்ன பண்ணாங்கன்னா, இப்போ முருங்கையை கொண்டு வந்துட்டாங்க. முருங்கையை வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு நிறைய மருந்து அடித்து அந்த மண்ணுடைய வளத்தையும் கெடுத்து இது பண்ணி முருங்கை கான்செப்ட் வந்து அது வந்து அதுக்கு மிகவும் குறைவான செலவு பண்ணி அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வியாபாரம் வந்து முருங்கை மரமாக இங்கே இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பக்கம் தெக்கரைக்கு போனோம்னா ஃபுல்லாக வாழை போட்டிருப்பாங்க. வாழையில் வந்து ஓரளவு சாணி உரம், அதாவது கெமிக்கல் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் வந்து கெமிக்கலு மேக்சிமம் கலக்காமல் வாழைகள் வந்து பயிரிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. தென்னை மரம் இந்த மாதிரி நீண்டகால பயிர் தான் இப்போ எங்களால் விவசாயம் பண்ண முடியாத தவிர எங்களால் நெல் சாகுபடி பண்ண முடியல. நெல் சாகுபடி பண்ண முடியாததுனால எங்களுக்கு வந்து அதாவது சாப்பாடு மாடு வளர்க்குறது இயற்கையான இது கிடையாது. எங்கள் ஏரியாவில் வந்து நெல் வகைகள் போட்டிருந்தாச்சுன்னா சாணி உரம் வேப்பங்கொலை இந்த கொழிஞ்சி இந்த மாதிரி இலைகளை போட்டு தான் நடையே செய்வோம். ஆனால் இப்போ வந்து அதுக்கு வழியே இல்லை எங்களுக்கு. முத இன்னொன்று வந்து 100 நாள் வேலைத்திட்டன்னு ஒன்று கொண்டு வந்தான். விவசாயிகளுக்கு யாருமே வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஆட்களே கிடைக்கல. 100 நாள் வேலைத்திட்டத்தில் செய்கிறாங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செய்கிறாங்க. அது வந்து ஒரு முடியாத வயசான ஆட்களுக்கு அந்த வேலைத்திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைத்திட்டம் கொண்டு வந்தது எல்லாருமே அவங்க அங்கே போனதில்ல. விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் சம்பளம் கொடுத்தாலும் வேலைக்கு ஆள் கிடைக்கல. அவ்வளோக்குள்ள விவசாயத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம். அவன் சொந்தமாக உழைக்கக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான் எங்கள் ஏரியாவில் இப்போ வந்து விவசாயம் பண்ண முடியுது. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல விவசாயம் கொடுக்கக்கூடிய மண் வகைகள் பல வகையாக இருக்குது. அதாவது நெல் சாகுபடி பண்ணுறதுக்கும் மண் இருக்குது, விவசாயம் பண்ணுறதுக்கு வாழைகள் மிச்சப்படி கடலை உளுந்து எல்லா பயிரிடுறதுக்கும் மண் வகைகள் இருக்குது. அதுக்கு சுற்றி இருக்கிற விவசாயிகள்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி வர்றதுக்கு உண்டான கோரிக்கைகளை கவர்மெண்ட்டை கொடுத்து நமக்கு நிரந்தர கால்வாய் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய
விவசாயம் வந்து நல்லா செழிப்பா இருக்கும். விவசாயம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது, அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுறதும் கூட, அது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து விவசாயம் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல விவசாயம் பண்றது விளைச்சல் வந்து எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல கிடைக்கிறது இல்லை. சில இடங்கள்ல வந்து நிறைய இருக்கு, சில இடங்கள்ல இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விளைச்சல் பண்ற மாதிரி அப்படின்னா எப்படி இருக்கணும், இல்ல உங்க தனிப்பட்ட கருத்து என்னது? அது விவசாயம் பண்ணுறது பெரிய இது கிடையாது. கடையில் ஸ்பிக் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் உரத்தை கொண்டு இறக்குமதி பண்ணி அந்த விவசாயத்தை வந்து அதிகமாக பண்ணி தந்துடும். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தந்துடலாம், மூணு வருஷம் நமக்கு விளைக்கு விளையக்கூடிய மண் வந்து என்ன செய்யும், கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அது நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, விளைச்சல் கூட கிடைக்குங்கிறதுக்காக யூரியாவையோ அல்லது காம்ப்ளெக்ஸு பொட்டாசு இதெல்லாம் வாங்கி போட்டு அந்த மண்ணனுடைய தரத்தை கெடுத்துறாங்க. நம்ம உடம்புக்கு தான் நமக்கு கேடுதை தவிர மிச்சப்படி அந்த யூரியா உரத்தில் 10 ரூபா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், 10 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது யோசிக்கக்கூடாது. அதில் வந்து இயற்கையான முறையில் நீங்கள் விவசாயத்தை பண்ணி மக்களுக்கும் கொடுங்க, நீங்களும் நல்லா இருங்க. மென்மேலும் இந்த விவசாயம் வந்து செழிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களை அன்புடனும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து அருமையான கருத்து வந்து சொன்னாங்க. அது போக விளைச்சல் வந்து அதிகமாக வந்து விளைகிறது மட்டும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அது வந்து இயற்கையாக இருக்கணும். அதாவது நம்ம செய்கிற விவசாயம் வந்து இயற்கை முறைப்படி பண்ணணும், வந்து கெமிக்கல் தான் வந்து அதை பண்ணி நிறையா விளைச்சல் கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி அழகான கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. அது போக நிறையா கருத்து அவங்க சொன்னதுன்னு கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு லிட்டில் ஸ்டார் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. வாங்க அவங்க பேசுகிறது வந்து கேட்போம், அவங்க பேர் எல்லாம் சொல்ல போகிறாங்க. வணக்கம், என் பேர் முத்துவேனோஷ், நான் ஒன்றா படிக்கேன். இந்த ஸ்கூல் பேர் சரி கொடுப்பு. ஸ்கூல் நேம் காமராஜர். காமராஜர், நாங்கள் இயற்கை விவசாயத்தை லைக் பண்ணுறோம். இயற்கை விவசாயத்தை லைக் பண்ணுறோம். லைக் பண்ணுறோம். எல்லாரும் அதே செய்யுங்கள். எல்லாரும் அதே செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சுபிச்சன், நான் தேங்க்ஸ் ஆகட் படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் வந்து காமராஜர் பிரைமரி ஸ்கூல். என் ஸ்கூல் ஊர் பேர் தேடி குடிப்பு. விவசாயத்தை அழித்து விடாதீர்கள். விவசாயம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேலை, அது மட்டும் அழித்து விடாதீர்கள். என்னெல்லாம் வளர்க்குறேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பாசத்தோடு பார்த்தா தான் உங்களுக்கு இதை அதோடய ஃபீலிங் புரியும். 10 கோழி, இது 5 கோழி குஞ்சு, வேற இது 4 மாடு, இது என் மாடு இப்போ குட்டி போட்டிருக்கு. சொல்லு சொல்லு. வேற 3 ஜோடி புறா, அதுக்கப்புறம் 1 குஞ்சு புறா குஞ்சு வச்சுருக்கேன். வேற ஒருத்தரும் முட்டை ஒரு இதில் இருக்குது, அதுவும் முட்டை விட்ட பிறகு அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் வாத்து வளர்க்குறேன், 1 ஜோடி வாத்து, அது முட்டை வயசுக்கு வந்துட்டு ஆனால் 10 நாளில் முட்டை விட்டுரும். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். வான்கோழி இப்போ முட்டை வயசுக்கு வரல, வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, புறாக்கிட்டேருந்து நீங்கள் நிறைய விலங்குகள் வளர்க்க புறாக்கிட்டேருந்து அது கிடைக்குது. அது நீங்கள் வளர்த்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சந்தோஷம். வேறு அது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணும். நாட்டுக்கோழி வைக்கிறனால உங்களுக்கு நிறைய முட்டைக்கிலேருந்து உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இதெல்லாம் கிடைக்கும். அது நீங்கள் அடித்து பாருங்கள் யூடியூப்பில். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி விஷயத்தை லைக் பண்ணிங்க. நீங்கள் என்ன போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் நேம் லைஃப் வந்து போலீஸ் பண்ணிக்கிட்டு விவசாயத்தையும் பண்ணுவேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணுவேன். விஷயத்தை வந்து நான் வந்து சத்தியமாக வந்து இவ்வளோண்டு பையன்ட்டு எதிர்பார்க்கல. ஆர் சிவிக்ஷன், இவ்வளோ நேரம் பேசுனது வந்து ஆர் சிவிக்ஷன் தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் கேட்டிருப்பீங்க, எக்ஸ்ட்ராவாக நிறைய வார்த்தைகள் சொன்னால் வீட்டில் வந்து அந்த விலங்குகள் அவன் என்னெல்லாம் வளர்க்குறான், எதுனா அதுலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் அதுபோல் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சரளமாக வந்து இயற்கையாகவே நம்ம வந்து எப்படி வந்து சேர் சொன்னாங்களோ, இயற்கை வந்து இயற்கையாக விவசாயம் பண்ணணும் சொன்னாங்களோ, அதேமாதிரி இவன் பேசுகிறது எல்லாமே வந்து இயற்கையாக இருந்த மாதிரி இருந்து எதுலேயுமே வந்து சொல்லி கொடுத்துருந்த மாதிரி இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக அருமையாக பேசுனா. இந்த மாதிரி பேச்சாற்றல் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. சின்ன பிள்ளைங்கிட்ட சின்ன பிள்ளைங்க பேசுறது இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து கவிதை.
கவிதா மிஸ் வந்து அவங்களுடைய குடும்பத்தை இப்ப நம்ம எடுத்து பேசியிருக்காங்கல்ல, இவங்களை பத்தி வந்து இப்ப கவிதா மிஸ் வந்து பேசுவாங்க. ஹீஸ் ஆல்சோ மை ஃபேமிலி, மை அப்பர் ஸ்டெப் ஃபாதர், அது என் சித்தப்பா. நேம் இஸ் கே ராஜா. ஹீஸ் ஆல்சோ ஃபினிஷ்ட் இன் பி எக்கனாமிக்ஸ் ஃபார் ஆதித்யநகர் காலேஜ். தென் ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை கபடி பிளேயர். அவ்வளோ அழகாக கபடி விளையாடுவாங்க, நெவர் பீட். ஸோ தென் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் மை ஸ்டெப் மதர் ஷகுந்தலா, மிஸ்டர் ஷகுந்தலா. He is also one of the talented persons. As well as next, I have to introduce my two brothers. First name is Chuvikshan. He started her studying in third standard, I think so. Started her career in Abarna Matriculation ISN School. Next one, Muthu Venus. He is very naughty but very talented one. Both of my families are like my family. Also compared to us, my father, my mother and my brother. So I like my family very much. Thank you. Now I would like to thank Kavita Miss for giving this nice opportunity to take an interview in her family. Really, this is a pleasant moment for me. I can't forget this in my lifetime forever. Thank you, Kavita Miss. Thank you so much for this time. சார், அவங்க மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இருந்து பார்த்தீங்க. ராஜா சார் வந்து அவங்களுக்கு கருத்துக்கள் சொன்னதும் பார்த்தீங்க. அதுபோக வந்து நீங்கள் பார்த்த நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஷூட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய அருமையான தகவல்கள்லாம் நிறையா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன், அதுபோக நிறைய தெரியாத விஷயங்கள் கூட தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நான் ராஜா சாருக்கு வந்து ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ அருமையான கருத்தை அவங்க சொன்னதுக்காக நன்றி. அவங்க வந்து விவசாயமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் கூட அவங்க வந்து விவசாயமும் பார்க்காங்க. அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த மேலே உள்ள ஈடுபாடு தான் காரணம். அதுபோக அவங்க வெறும்னே வந்து விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கபடி பிளேயரும் கூட. விவசாயம்ன்றதே ஒரு பெரிய விஷயம், அதுபோக வந்து அவங்க வந்து முந்தைய வந்து கபடியில் விளையாடுற விளையாட்டு வீரரும் கூட, கபடி பிளேயர். அவங்ககிட்ட வந்து நான் பேட்டி காணினது வந்து அவங்ககிட்ட வந்து சிறப்பு வந்து பேச்சு கேட்டது, அந்த ஸ்பெஷல் ஸ்பீச் அவங்க கொடுத்ததை நான் கேட்டது, நீங்கள் எல்லாரும் பார்த்ததும் கூட நம்மளுக்கு வந்து இது ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னு தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக வந்து ராஜா சாருக்கு வந்து மற்றும் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க முந்தையே சொல்லியிருந்தேன், வீடியோ ஆரம்பிக்க முந்தையே, லாஸ்ட்டில் வந்து முக்கியமானவங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான் வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஃபேமிலியோட வேறு யாரும் இல்லை, கவிதா மிஸ்ஸுடைய ஃபேமிலியை தான் சொல்லியிருந்தேன். என் கூட வேலை பார்க்குற கவிதா மிஸ்ஸுடைய ஃபேமிலியில் தான் அவங்க தான் அப்பா அம்மா எல்லாம் பேச போகிறாங்க. அவங்க அப்பா பாபு வந்து பேச போகிறாங்க, பாபு அங்கிளும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அம்மாவும் சொல்லி பேசுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபு அங்கிள் வந்து பேசுவாங்க. ஒரு நாள் நான் வந்ததுக்குள்ளேயே நான் வந்து க்ளோஸாக பழகின மாதிரி எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அவங்கள இன்னும் சொல்ல போனால் வந்து கவிதா மிஸ் தான் வந்து நேரில் பார்த்து நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து பழக்கம். கவிதா மிஸ் ஃபேமிலியை வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் வந்து க்ளோஸாக பழகின மாதிரி ஆகிட்டு, மற்றபடி பொதுவாக வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்கள புதுசாக வந்து பார்க்குறவங்கள நான் வந்து முறைச்சொலி அப்படிலாம் நான் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அப்படியே டக்குன்னு வந்து அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டுனா அந்த அளவுக்கு அவங்க பேசுகிற விதம் வந்து எனக்கு டக்குன்னு வந்து அப்படி ஈர்த்த மாதிரி ஆனால் தான் என்னால் அப்படி கூட முடிஞ்சு. இப்போ வந்து ஸ்பெஷல் ஸ்பீச் வந்து கவிதா மிஸ்ஸுடைய அப்பா வந்து பாபு வந்து இப்போ பேச போகிறாங்க. வாங்க பேசுகிறத கேட்போம். வணக்கம். இன்றைக்கி உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கவிதா மிஸ் தெரியும், அவங்கள நேரில் பேசுவோம் நாங்களாம். நல்லா வந்து எப்போவுமே அரட்டையாக ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருப்போம், மெசேஜ் பண்ணாலும் அப்படி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரியே தெரியல. வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் பழகின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எந்த வீட்டுக்கும் அப்படி போனதில்லை, ஃபஸ்ட் டைம் வந்தாலுமே எனக்கு வந்து அது பழைய ஆட்கள் கூட இருந்த மாதிரி தான் ஒரு இதாச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய இது சொல்லுங்கள் சார். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு யாருமே வீட்டுக்கு வந்தாலுமே வந்து என் பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா எனக்கு வந்து அவங்கள ரொம்ப என்ன பண்ணது என்ன சொல்கிறது அதுக்கு எங்கள் பிள்ளைகள் மாதிரி நான் வந்து ரொம்ப பாசமாக இருப்பேன். எனக்கு வந்து என்னுடைய ஜென்ரேஷன் வந்து நீண்ட ஜென்ரேஷன், நிறையா தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரினால குழந்தைய மாதிரி அப்படி நிறைய இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறதுனால யார் வந்தாலுமே நான் வந்து உபசரிப்பெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் நான் வந்து புற வச்சதே இது வரைக்கும் கிடையாது. என்னுடைய லைஃப் லாங்கில் அப்படி ஒரு இது அதனால் கிறிஸ்டி வந்ததுனால மட்டும் கிடையாது, கிறிஸ்டி வந்து அவன் பொண்ணு மாதிரி தான், இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. யார் வந்தாலுமே நான் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எங்க வீட்டுல வந்து நான் பொதுவாக அப்படி பார்த்து பழக்கம், எங்க வீட்டுல வந்து தெரிஞ்சவங்க எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன வந்து யார் வந்தாலுமே எங்க வீட்டுல வந்து ரொம்ப க்ளோஸா ஒரே நாள்லயே பழகிடுவாங்க. எங்க வீட்டுல உள்ளவங்களாம் எல்லாத்தையுமே மிங்கிள் ஆன மாதிரி ஆயிரும். செகண்ட் தான் நான் பாக்குறேன் வந்த உடனே எப்படி ஆனா எங்க வீட்டுல அப்படி நேர்ல அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே டிட்டோ மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரிதான் இருக்கு. எங்க வீட்டுல ரொம்ப ஃப்ரீடம் கோகுல் வந்து எங்களுக்கு ஒரு பையன் மாதிரி, அவன் வந்து கோகுல் அவனோட கியூட் பையன் மாதிரி. அதே மாதிரி தான் எல்லாருமே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொண்டு வந்திருக்காப்புல எல்லாருமே வந்து நான் என் குழந்தைகள் மாதிரி தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். இதில் வந்து இந்த பாடபட்சமின்றி எல்லாம் ஒன்றும் பார்க்குற ஒரு வைஃபையும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அப்படி ஒரு இது கிடையாது. இங்கே இருந்து இப்போ நம்ம நேரில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சரிப்பட்ட கருத்து அப்படிலாம் சொல்லி நம்ம நேரில் நல்லா பேசணும். அதை வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சம்மந்தமாக நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து கிராமப்புற அஞ்சல் ஊழியர், அதாவது போஸ்டல் அப்படிங்கிறத விட்டுட்டு கிராமப்புற அஞ்சல் ஊழியர்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன்லாம் இருக்காது. பட் என்னுடைய லைனில் வந்து நிறைய பேருக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன். அது வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி தான் அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வருதான் அவங்கள டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நான் வந்து இப்படி அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு அப்பாயின்மெண்ட்டுனே தெரியும் நம்மளுக்கு ஓரளவு கெஸ்ஸிங்க நம்மளுக்கு தெரியும். அந்த அப்பாயின்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி அவங்கவுங்களுக்கு வந்து பர்டிகுலராக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எந்த டைமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து நான் வந்து அவனுடைய ஒர்க்கை வந்து எந்த பாரபட்சமின்றி யாருக்குமே இது வரைக்கும் நான் வந்து இவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. அது வந்து ஆண்டவே எனக்கு கொடுத்த ஒரு சித்தார்த்தம். அப்போ வீட்லேயும் சரி அதுக்கப்புறம் வர்றவங்கள்ட்டையும் சரி அப்புறம் வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. அதாவது நான் வந்து என் ஒர்க் பண்ணுற இடங்களில் வந்து எல்லாருமே என்னை வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க அண்ணன் வயசானவங்கன்னா பையன், என் ஸ்டேஜில் உள்ளவங்க எனக்கு கீழே உள்ளவங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு டீலிங்கில் வந்து நான் ஒர்க் பண்ணுறது என்னுடைய மோஸ்டாக உயர்ந்த காஸ்டில் உள்ளவங்க தான் வேலை பார்க்கேன். எல்லாருமே என்னை வந்து ஒரு அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாகவே வச்சு இன்றைக்கி எனக்கு அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா அந்த ஊரே எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பிள்ளையாக மெயின்டைன் பண்ணி இது வரைக்கும் நான் வேலை பார்த்து 25 வருஷம் ஆகும்போது இது வரைக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பிள்ளையாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா எனக்காக பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கீங்களோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்லா நடந்துக்கணும், எல்லாரும் தெரிஞ்சவங்க வீட்டில் உள்ளவங்க வெளியுள்ளவங்கள்ட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த சுந்தரபுரத்தூரில் என்னுடைய கேட்டகரியில் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து பாபா அவன் வந்து வந்தால் நல்லதான் செய்வான் அப்படிங்கிற கேட்டகரி இந்த ஊரில் வந்து நான் வந்து அப்படி ஒரு பேரில் எல்லார் வீட்டுக்குமே எந்த வீடாக இருந்தாலும் சரி தான் கல்யாணம் இருந்தாலும் சரி தான் எந்த வீடாக இருந்தாலும் சரி தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு தயார் நிலையில் வந்து நம்மளை வந்து வச்சுருக்காங்க. இப்போ பேச போகிறது வந்து கவிதா மிஸ்ஸுடைய அம்மா வந்து பேச போகிறாங்க. ரொம்ப வந்து அன்போட ரொம்ப அழகாக காலையில் வரவேற்றதுலேருந்து கூடவே இருந்து எப்போவுமே பேசுனது எல்லாமே வந்து மத்தியான சாப்பாட்டு பரிமாறினது எல்லாமே ரொம்ப வந்து அருமையாக வந்து எனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுத்தது. அப்படின்னா கவிதா மிஸ்ஸுடைய எப்படி அப்பா வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அம்மாவும் கூட இருந்தாங்க. இப்போ வந்து பேச போகிறது வந்து முத்துக்கனி ஆன்டிகிட்ட தான் இப்போ பேச போகிறோம். வணக்கம் ஆன்டி. வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களை பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏன்னா எனக்கு என்னன்னா சில இடத்த எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தங்க நல்லா பேசுவாங்க இன்னொருத்தங்க நல்லா பேசாத மாதிரி இருக்கும். எனக்கு எங்க வீட்டுல எப்படி எங்க வீட்டுல நாங்க 3 பேரும் எடுத்துட்டோம். என்கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா அம்மா அண்ணன் இருக்கான் அது போக நான் 4 பேர் தான். 4 பேருமே யார் வந்தாலும் சரி வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி வந்து வீட்டுல உள்ளவங்களாம் நினைச்சு ரொம்ப வந்து க்ளோஸா பழகிடுவோம். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து உங்க வீட்லயும் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க வந்தோடனே வந்து புதுசா பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல. நீங்க பேசுனது அப்புறம் வந்து அன்றி பேசுனது அப்புறம் வந்து கவிதா மிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்க வேண்டாம். நாங்கள் நேர்லேயும் வந்து அரட்டடிப்போம் ஃபோன்லேயும் அரட்டடிப்போம் அதனால கேட்க வேண்டாம். ஆனால் என்னன்னா அப்படியே இருந்த ஃபீல் தான் வந்துச்சு. ஒருத்தர் மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஹோல் ஃபேமிலியும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து கூடவே இருந்து எல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக வந்து இந்த அருமையான சுச்சுவேஷனை வந்து நீங்கள் தோட்டத்தில் அழகாக எடுத்தோம்.
அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து உங்கள் அன்பு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு, இன்றைக்கி நேரில் அவங்கள பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அதுக்கு மெயினாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், உங்கள் கருத்து உங்கள் இது. என்னோடய இது என் பேர் முத்துக்கேன். நான் வீட்டு வேலை பார்த்துக்கிறேன், வீட்டில் எல்லா வேலையுமே நான் செஞ்சுருவேன். இன்னொன்று ஊராட்சி நூலக பஞ்சாயத்து நூலகராகவும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பஞ்சாயத்து நூலகராகவும் வேலை பார்த்துட்ருக்கேன். மற்றபடி என் பிள்ளைகளை காமிச்சிக்கிறது, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறது, இது எங்கள் வீட்டுக்காரரை நல்லா கவனிச்சிக்கிறது. வேலைக்கு போனாலும் வீட்லேயும் எல்லாரையும் நல்லா கவனிச்சிக்கணும். ஆமாம், என்னை பார்த்தாலும் அதுதான். வீட்டில் பிள்ளைகள் கிளம்பும்போது நல்லா சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்து நல்லா நீட்டாக கிளம்பிடணும். சரி, இன்னைக்கு என்ன முதல் தடவை தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து நம்ம ரொம்ப நாள் ஆன மாதிரி, இப்போ நீங்கள் பேசினாலும் நானும் பதிலுக்கு பேசினாலும் நம்ம அப்படி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன இன்றைக்கி பார்க்க முடியும் வந்து ரொம்ப நாள் புதுசாக பார்த்த மாதிரி ஃபீல் வந்துச்சா, இல்லைனா எப்படி கொஞ்சமாக பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சா? எனக்கு ஒரு 10 மார்க்காக கொடுத்த மாதிரி இருந்துச்சா. அப்படி சொல்லிங்களா? நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்டோட என் பொண்ணோட ஃப்ரெண்டுங்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் வீட்டுக்கு வராங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள நல்லா என் பிள்ளை மாதிரியே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்க கேட்காங்க, நான் என் இஷ்டப்படி செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். அப்போ எனக்கு என் பொண்ணு மாதிரி உண்மையில சொல்லணும் அப்படின்னா, கவிதா மிஸ் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் பார்த்தது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எடுக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து ஒவ்வொரு இடமே வந்து இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் வந்து நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், அதனால தான் அதையும் சொல்லிக்கிறேன். வராதது அப்படின்னு சொல்லி யாரும் இதுவும் நினச்சிடாங்க. மீண்டும் உங்கள் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.